சந்தோஷ் ப்ரோ, சொல்லுங்க. நாளை மூவில எப்படி இருக்கும், உங்களுடைய ஐடியா இருக்கா? அதாவது நாளை இங்கிலீஷ்ல ரெண்டு படம் வருது, அதை பத்தி பேசுங்க யாராவது. ப்ரோ லவ் டுடே சூப்பரா இருக்கும் ப்ரோ, நல்லா ஜாலியா. லவ் டுடே ஆமா, காலை 8 மணி ஷோ எல்லாம் போட்டுருக்கு. ஓ 8 மணி ஷோ போடுறீங்களா? நான் போட்டுருக்கு, 8 மணி ஷோ போட்டாச்சு. எவ்வளவு டிக்கெட் போயிருக்கு? 150 பேருக்கு நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இங்க சென்னையில பரவாயில்ல நினைக்கிறேன் லவ் டுடே, நல்லாதான். இல்ல எல்லா இடத்துலயும் நல்லா போயிருக்குங்க புக்கிங். ஆனா காஃபி எடுத்துக்காத ஒண்ணும் போல. அவரோட ட்ரேட் மார்க் இருந்தாதான் டக்குன்னு கிடையாது. ஓப்பனிங் ஒன்று இருக்கும், அதாவது அவர் படம்னாலே ஓரளவுக்கு ஒரு ட்ரெட்மார்க் இருக்கும்னு வச்சுங்களேன், ஜனரஞ்சகமாக இருக்கிற மாதிரி. அது கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தோம். இல்லை கரெக்டு தான் ப்ரோ. இல்லை இது லவ் டுடேங்க தான் இந்த கண்டென்ட் வந்து அந்த மாட்ட கண்டென்ட்னால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு தான் ரீசன் நினைக்கிறேன். ப்ரோ த்ரீ ஸ்டாரில் நான் நயன்தரம் வந்துச்சு ப்ரோ, விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு நினைக்கிறேன். கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவல் தான் வந்துச்சு. காலையில் ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட்டு எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ப்ரோ. இங்கே திரும்பி பிசி சென்டரில் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் எல்லாமே ஃபயர் விட்டாங்க. சரி, அந்த மாதிரி வந்து அது என்ன படம் இது என்ன படங்க அதுக்குள்ளே ஏர் ஓட்டிங்க இது ஈவெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வேற யாரும் லிசனர்ஸ்ல இருக்காங்க, ஏதோ க்வெஸ்சன் கேட்கணுமா? ஸ்பீக்கரை கொடுக்கணுமா? அப்புறம் வாரிசு பிசினஸ்லாம் முடிச்சு விட்டாங்க போல இருக்கேன். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஓவர்சீஸ் பிசினஸ்லாம் முடிஞ்சிருக்கு. இன்னும் தமிழ்நாட்டில் வந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா வைஸ் இனிமேட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ணது தான், ஏரியா வைஸ் யார் யாருக்கு வரும் நம்ம நினைக்கிறோமோ அங்கே தான் போகும். ப்ரோ ப்ரோ ரெட் ஜெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரியல் மட்டும் ரிலீஸ் பண்ணுற சொன்னாங்க, வாரிஸ் படுத்து இல்லை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்களா ப்ரோ? தெரிலங்க, பட் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேஸில் அவங்க ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சிடும், இன்னும் ஒரு 2 வீக்ஸில் தெரிஞ்சிடும். கௌதம் ப்ரோ வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ எங்க ப்ரோ, சென்னையா இல்ல ஊருக்கு போயிட்டு இருக்கீங்களா? சென்னையில இருக்கேங்க, வீக்கெண்ட் தான் போகணும். ஓகே. ரெண்டு படமா மூணு படமா ப்ரோ? மூணு, சர்தாரியும் சேர்த்து மூணு. சர்தார் கண்டினியூ ஆகுதா? ஆமா, ரெண்டு ஷோ அந்த மாதிரி, காஃபி கால் ரெண்டு, சர்தார் ரெண்டு மாதிரி. சூப்பர். எப்படி நல்லா போயிட்டு இருக்கா சர்தாரு? கம்மியா தான் போகுது. ஹோல்ட் இருக்கா? காஃபி கால் எப்படி ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். இந்த 3:1 ஆர் 2:1. சாட்டர்டே சண்டே ஒரு திருப்பி ஒரு டீசன்டா இருக்கும், பட் அதான் மண்டேக்கு அப்புறம் பார்க்கலாம். ப்ரோ லவ் டுடே போடலையா? லவ் டுடே மெயின் ஸ்கிரீன். ஓகே ஓகே, சூப்பர். நீ போட்டாச்சுல, எப்படி பேருக்கு புக்கிங்? ப்ரோ நமக்கு வாக்கின் புக்கிங்ஸ் தான் ப்ரோ அதிகமாக இருக்கும். அது கண்டிப்பாக நாளைக்கு இது நைட் ஷோலாம் ஃபுல் ஆகிறதுக்கே கேப்பபிளான மூவி தான் இது கண்டிப்பாக. ஆமாம் 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 ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. ஒர்க்கிங் டே வேறு, ஈவினிங் ஷோலேருந்து பிக்கப் ஆகிக்கும். சாட்டர்டே சண்டே வழக்கம் போல் சூப்பராக போகும். முக்கியமாக மழை வராமல் இருக்கணும். எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கா? கும்பகோணம்ல அவ்வளவா மழை இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சொல்லுங்க தளபதி விக்கி, ஸ்பீக்கர் கொஸ்டின் வைக்கீங்க.
சரி ஸ்பீக்கர்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ க்வெஸ்சன் இருக்கா? சினிமைன்ஸ் ப்ரோ. ஆ சொல்லுங்க. இது இந்த மூணு படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இல்ல? இது ஓகே, இது கரெக்டான ரிலீஸ் டேட் நினைக்கிறீங்களா? டேய் மைக் கொடுத்து டா, இந்த பிசாட் இருக்கு டேய், கேப்போம்டா. அமே அந்த வரங்க நல்ல ரிலீஸ் டேட் தான், நல்ல ரிலீஸ் டேட் தான். ஹலோ, இது ரெண்டு வாரம் ஆச்சு தீபாவளி வந்து. ஹலோ, ஆ சொல்லுங்க ப்ரோ. வாசு ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. அந்த மாதிரி மதுரையில இருந்து பேசுறேன் ப்ரோ. மதுரையில் ஏதாச்சும் தியேட்டர் ஏதாச்சும் அப்டேட் இருக்கா ப்ரோ? ஏதாச்சும் வர்றது இனிவா? என்னங்க என்ன கேக்குறீங்க? இல்ல ப்ரோ, மதுரையில ஏதாச்சும் புது தியேட்டர் வர ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா ப்ரோ? எனக்கு தெரியலங்க, வரும் உங்களுக்கே தெரியுமா? மதுரையில சிங்கிள் தியேட்டர் வருதா? குரு தியேட்டர் இனோவேஷன் வரும், ஒரு மல்டிபிளெக்ஸ், ரெண்டு மல்டிபிளெக்ஸ் வரும். ஓகே ப்ரோ, கொஞ்சம் டைம் ஆகும். அதான் ப்ரோ, அந்த கோபுரம் வந்து அலங்கா தியேட்டர் ஒரு தியேட்டர் வாங்கியிருக்காங்க ப்ரோ, அது திருப்பி ஏதாச்சும் வர வைக்க போறாங்களா இல்ல தெரியுமா ப்ரோ? அது 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 சொல்றேன். அது இல்லாம வேற ஒரு ரெண்டு மல்டிபிளெக்ஸ் வரும். ஓகே ப்ரோ, ஒன்னு ரெடி ஆயிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எங்க மணியன் பாலா ப்ரோ? அது வெற்றி சினிமாஸ் வருது, வெற்றி சினிமாஸ் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓ ஓகே ப்ரோ, அது 5-6 ப்ரோ, அது 5 4 4 5 சொன்னாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்துரும். இன்னொன்னு ஒன்னு பண்றாங்க, ஒரு 9 ஸ்கிரீன் வரும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஹலோ ப்ரோ, ப்ரோ தஞ்சாவூர்ல ஒரு நியூ மால் வருது இல்லீங்களா? அதுல டிவி சினிமாஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, உண்மைதான், மூணு ஸ்கிரீன் வரும். ஆமா ஆமா, கரெக்ட் தான். தேங்க் யூ தேங்க் யூ. ஹலோ ப்ரோ, ப்ரோ RGB லெசர் என்ன ப்ரோ? கலர் கிரேடிங் எதுங்க? RGB லெசர் எனக்கு தெரியாது சார். நீங்க அதான் ப்ரோ, மோர் பிரைட்டர் கலர்ஸ், இன்னும் நார்மல் ப்ரொஜெக்ஷனில் பல்ப் ப்ரொஜெக்ஷனில் தெரிகிற கலர்ஸை விட இதில் வந்து மோர் பிரைட்டர் கலர்ஸ் தெரியும். அதான் டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகே, ரெட் க்ரீன் ப்ளூ மட்டுமா ப்ரோ? RGBனா? ஆமாம், அந்த மூணு கலர் தான் பேஸு, பேஸ் ஆல் கலர்ஸ். ஸோ அதனால ப்ரோ அந்த மூணு லேசர் வச்சுருக்கோம். நீங்க இந்த RGB ஃபீலை வந்து கொஞ்சம் நல்லா தெரியும்னா, நீங்க திண்டுக்கல் உமா ஸ்க்ரீன்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ராஜேந்திரால உமால தான் வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் இருக்கு, அந்த RGB ப்ரொஜெக்ஷன் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா நல்லாவே தெரியும், அதுல டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும். ஓகே ப்ரோ, ம் ப்ரோ. அப்புறம் இது நான் திண்டுக்கல்ல இருந்தா பேசுறேன், உமா ராஜேந்திரா சார், கௌதம், நான் உங்கள்ட்ட தானே பேசணும்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா இது ரஞ்சிதமே சாங் செலிப்ரேஷன் எதுவும் பிளான் இருக்கானா? பண்ணிடலாம், சாங் வந்த உடனே பண்ணிடலாம், சண்டே பார்த்து பண்ணிடலாம். சண்டே பண்ணிடலாமாண்ணா? வெயிட்டிங்னா உங்க ட்விட்டருக்கு தானே வெயிட் பண்ணிருக்கோம். ஓகேங்க, கண்டிப்பா ப்ரோ. எனக்கு கண்டென்ட் கொடுங்க ப்ரோ. சொல்லுங்க உமா ராஜேந்திரா சினிமா. கௌதம் ப்ரோ சொல்லுங்க, எனக்கு கண்டென்ட் கொடுங்க, இல்ல கியூப்ல கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. கண்டென்ட் வேணுமா? அம்ச்சி விட்டுறேன், அம்ச்சி விட்டுறோம், டோன்ட் வரி. சொல்லுங்க கார்த்திக், உங்களுக்கு எதுவும் க்வெஸ்சன் இருக்கா ப்ரோ? இந்த பார்கோன் சொன்னீங்கல்ல, அது கியூபோட ஓன் பிராண்டா இல்ல செப்பரேட் பிராண்டா? இல்ல இல்ல, அது அது ஒரு பிராண்ட், அது யூஎஸ் யூஎஸ் அல்லது மெக்சிகோ பிராண்ட்னு நினைக்கிறேன், சரியா தெரியல எந்த கண்ட்ரின்னு. அது அவங்க வந்து இங்க அவங்க கியூப் வந்து அதை ஸ்பெஷலைஸ்டா அவங்க டீல் டீல் பண்றாங்க. ஓகே ஓகே, முன்னொருத்தர் சொன்னாரு கியூப்னா பார்கோ பிஎஸ்ஆர்னா இது என்னது கிறிஸ்டின்ற மாதிரி, அதுக்கு கேட்டேன். ஆமாங்க, அவங்க ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட அதுதான் இருக்கு.
நீங்க டைரக்டா அந்த பார்கோ கிறிஸ்டியோட கம்பெனி கிட்ட இருந்து பை பண்றது இல்லையா? கியூப் கிட்ட இருந்து அது வந்து டைரக்ட் கியூப் மூலமா வாங்குனா உங்களுக்கு இது இருக்கும். நீங்க டைரக்டா வாங்குனா ফুল பேமெண்ட் கட்டி வாங்குற மாதிரி இருக்கும். ফুল பேமெண்ட் யாரும் கட்டி வாங்க மாட்டாங்க. சோ கொஞ்சம் இன்ஸ்டால்மென்ட்ல வாங்குவோம். ஓகே ஓகே. ப்ரோ இன்னொரு क्वेश्चन ப்ரோ. சோ ஹலோ. தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதுல ரெண்டு ஷோ இதுல ரெண்டு ஷோ போடுவாரு அப்படிதான் பண்ணுவாங்க. நான் கேக்குறேன், உமா ராஜேந்திரா மட்டும் இல்லாம மேக்ஸிமம் இருக்கிற பெரிய ஸ்கிரீன் சின்ன ஸ்கிரீன் இருக்கிற அந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல சொல்றோம் மொத்தமாவே தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறேன். ஜெனரலா அது அந்த காம்பினேஷன்ல தான் போடுவாங்க. ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ்ல 1000 டிக்கெட் இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கிரீன் 700 இன்னொரு ஸ்கிரீன் 300 இருக்குன்னா ரெண்டு ஷோ அதுலயும் ரெண்டு ஷோ இதுலயும் போடுவாங்க. ஜெனரலா அப்படிதான் அக்செப்ட் பண்ணி பேசிப்பாங்க. ஏன்னா இது ரெண்டுமே பெரிய படமா இருக்கிறனால அந்த மாதிரிதான் உலகம் நாங்க நம்புறோம். அப்படிதான் நடந்துச்சு. கோயம்புத்தூர் ஏரியால எல்லாம் வந்து பேட்டை விசுவாசம் அப்படிதான் நடந்துச்சு. நீங்க எந்த ஊரு அது அதை வச்சு? திண்டுக்கல் தான் ப்ரோ. இது வரைக்கும் கௌதம் அண்ணா பண்ணி நான் பார்த்துல அதான் அண்ணன்ட்டே அப்படியே கேட்கலான்னு. அவரும் அப்படிதான் ஆசைப்படுவாரு. அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க டிஸ்ட்ரிபியூஷன் செய்யலன்னா அவர் அப்படி பண்ணிடுவாரு. சொல்லுங்க. இல்லனா இது இது வரைக்கும் நம்ம திண்டுக்கல் இந்த மாதிரி நடந்தது இல்லையே. சோ அதான் நீங்க எப்படி இத பண்ண போறீங்கன்றதா தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்ப என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. நடக்கணும்னு ஆசை எல்லாம் இல்ல ப்ரோ, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ன்ற கதை. அதாவது இது வரைக்கும் இந்த மாதிரி 2014 பொங்கல் 2014 வந்துட்டு அதாவது கார்னியல் 5 ஸ்கிரீன்ஸுமே வந்து ஜில்லா பிளஸ் வந்து உமா ஸ்கிரீன் ஜில்லா எடுத்தோம். இங்கிட்ட வந்துட்டு ராஜேந்திரால வீரமும் லட்சுமியில வீரமும் எடுத்தாங்க ப்ரோ. இப்போ இருக்கிற அதுக்கு எப்படி? ஏன்னா வந்துட்டு அங்கே கார்னியல் இருக்கு, இங்கே லட்சுமி ஸ்கிரீன்றதும் இல்லை, இங்கே நாகாவும் இல்லை, விஜய் மட்டும்தான் இருக்கு. அதனால எனக்கு எப்படின்னு தெரியல. இப்போதான் இது இருக்குல்ல, விஜய் இருக்குல்ல. ஆமாம் ப்ரோ. எப்படி நம்ம இது ராஜேந்திரா எப்படி சார் சொன்ன மாதிரி எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க கேட்கலான்னு. அதான் வாரிஸ் வந்து யார் வாங்குறாங்க அது பொறுத்து, டிஸ்ட்ரிபியூஷன் வந்து யார் பண்ணுறாங்க பொறுத்து. சேம் டிஸ்ட்ரிபியூஷன்னா நம்ம வந்து ரெண்டு படமும் போடலாம் மெயின் ஸ்கிரீனில். ஸோ பார்க்கலாம், டிசம்பரில் தான் தெரியும் நமக்கு. ஓகே ப்ரோ. மீன்ஸ் ப்ரோ ஆ சொல்லுங்க ப்ரோ. ஊர்வசி தியேட்டர் ரன்னாக தான் என்ன? இல்லை திருச்சி தானே கேட்குறீங்க? ஆமாம் ப்ரோ. இல்லை இல்லை, அது க்ளோஸில் தான் இருக்கு. ஓகே. பண்ணிடுவாங்க. எஸ் சேல் பண்ற அளவுக்கு இதாயிட்டாங்க அவங்க. இல்ல இல்ல அதுக்கு இல்ல, அவங்க அந்த பிசினஸ் நல்ல பிக் அப் ஆயிட்டு அதனால அதல கான்சென்ட்ரேட் பண்றாங்க, ஃபோகஸ் பண்ணனும் பாக்குறாங்க. அவங்களுக்கு இந்த லைன்ல இன்ட்ரஸ்ட் இல்லாதனால தான் இது லீஸ் இருந்தது. 2008 ல இருந்து லீஸ்ல இருந்தது அந்த பிசினஸ். இப்ப நல்லா டெவலப் ஆயிட்டு சோ அவங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அதுல போயிடுச்சு. சோ இது வந்து செல் பண்றதுக்காக பாத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ப்ரோ மறுபடியும் இந்த ஊர்வசி தியேட்டர் வருமா ப்ரோ? இல்ல பேட்டை விசுவாசம், பேட்டை வந்து ரம்பால போட்டாங்க, ஊர்வசியில விசுவாசம் போட்டாங்க. அது இமிடியேட்டா ரிசீவ் ஆகுமானு தெரியல. இல்ல ப்ரோ, சிட்டிக்குள்ள சத்ரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. தெரியும் தெரியும், அது ஊர்வசி நீங்க சொல்றது தெரியுது. பட் அது வேற ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அது க்ளோஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இமிடியேட்டா பொங்கலுக்கு எல்லாம் டவுட் தான். விசுவாசத்துக்கு 400 சீட் கெபாசிட்டி உள்ள தியேட்டர் தான் குடுத்துருந்தாங்க.
திருச்சியில கொஞ்சம் வந்து ரஜினி சாருக்கு வந்து கொஞ்சம் கிரேஸ் அதிகமா இருக்கும், கொஞ்சம் இதா பண்ணுவாங்க, அதனால மேபி அது அந்த டைப்ல அப்படி பண்ணிருப்பாங்க, அது இப்போ தெரியல அப்படின்ட்டு. பிரதர் அது வந்து பேட்ட உதவி ஸ்டாலின் தான் ரிலீஸ் பண்ணாரு, அதனால மெயின் ஸ்கிரீன் எல்லாம் அங்க கொடுத்தாங்க. இந்த டைம் ரெண்டுமே உதயநிதி ஸ்டாலின் படம் ரிலீஸ் பண்றாங்களா? மொத்த துணிவுக்கு ப்ரியாரிட்டி அதிகமா இருக்கலாம். அது கடைசியா தான் தெரியும், டிசம்பர்ல தான் தெரியுமா? எல்லாரும் கேக்குறாங்க, கவலையா இருக்கு அவங்க பாவம். கௌதம் ப்ரோ ப்ரோ வாசு சினிமாஸ்ல என்ன படம் ப்ரோ வரும் வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு? எது பண்றாங்க?